உன்னால் முடியும் நண்பா உன்னால் மட்டுமே முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் மின்சன் கணிதம் கடினம் இல்ல மேக்ஸ் இஸ் நாட் டிஃபிகல்ட் எனக்கு வந்து ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் இந்த டாபிக் இல்லாத கொஸ்டினே கிடையாது கண்டிப்பா இதை வந்து நீங்க பப்ளிக்ல த்ரீ மார்க்ல எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா அந்த கொஸ்டின் வந்து இருக்கவே போகுது ஃப்ரெண்ட்ஸ் அதனால வந்து ரேங்க் மெத்தடு பார்க்க போகிறோம் அதாவது மேட்ரிக்ஸோட ரேங்க் கண்டுபிடிக்கிற மெத்தட் பார்க்க போகிறோம் இதை ரெண்டு மெத்தடில் பண்ணலாம் ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த ரெண்டு மெத்தட் எப்படி பண்ணுறது அந்த ரேங்க்னால் என்ன அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில் நம்ம சம்மு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது தெரிஞ்சாதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இதை சொல்கிறேன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹெட்டிங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்மு த்ரீ மார்க்கில் கண்டிப்பாக இதில் ஒரு சம்மு வரப்போகுது சப்லிஷன் டூ அதாவது ஒன் டூ அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஃபைவ் மார்க்லாம் கேட்கலாம் அதனால் இதை பார்த்துக்குங்க கண்டிப்பாக வரப்போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ரேங்க்குனா என்னென்னு பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்குவோம் இப்போ வந்து ஒரு த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸு இது ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு ஜீரோ ஆயிடுச்சு அப்போ இதோட ரேங்க் என்னன்னு பார்த்தோம்னா ரேங்க்கை நம்ம எப்படி நொட்டேஷன் பண்ணோம்னா ரோ அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ்னால் அப்போ ரோ ஆஃப் ஏ இதோட ரேங்க் பார்த்தோம்னா இதோட ரேங்க் பார்த்தோம்னா டூ ஏன் டூன்னு சொல்கிறோம்னா எந்த ரோலையும் பாருங்கள் இந்த ரோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே என்ன இருக்குது ஏதோ நம்பர் இருக்குது இதுலேயும் என்ன இருக்குது நம்பர் இருக்குது இந்த ரோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே என்ன ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஜீரோ ஆயிடுச்சு ஃபுல்லாகவே ஜீரோ ஆயிடுச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ண மாட்டோம் கால்குலேட் பண்ண மாட்டோம் அத்தை எத் அப்போ எத்தனை ரோவில் நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா இந்த ரெண்டு ரோவில் நான் நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்போ இது என்னது டூ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்ப புரியும் அடுத்து ஓகே இதோட ரோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் நேரம் நீங்களே ஆன்சர் சொல்லிக்கலாம் இதோட ரோ என்னன்னு இதோட ரேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு நான் ஜீரோ எலிமெண்ட் இருக்கு அதே மாதிரி தேர்ட்லேயே நான் ஜீரோ எலிமெண்ட் இருக்கு ஆனால் செகண்ட்ல எல்லாமே ஜீரோ எலிமெண்ட்ஸ் அப்போ இதோட ரேங்க் பார்த்தீங்கன்னா டூ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க அப்போ இதோட ரேங்க் என்ன ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இங்க பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரோ பார்த்திங்கன்னா எல்லாமே ஜீரோ செகண்ட் தேர் ரோ பார்த்திங்கன்னா எல்லாமே ஜீரோ ஆனால் இங்கே மட்டும் ஒரு நான் ஜீரோ ஐம்பது அப்போ இதோட ரோ ரேங்க் பார்த்திங்கன்னா ஒன்று அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ரோ எக்லான் ஃபார்முக்கு மாற்றணும் ரோ எக்லான் ஃபார்ம்னா உங்களுக்கு என்னான்னு தெரியும் ரோ எக்லான் ஃபார்ம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் இந்த ஃபார்மெட்டில் செக் பண்ணணும் இது எல்லாமே ஜீரோ வந்துச்சுன்னா அதை விட்டுறணும் மீதி இருக்கிறது இப்போ கவுண்ட் பண்ணி ரேங்க் ஆதான் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ரோ எக்லான் ஃபார்ம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் ரேங்க் எழுத போகிறோம் அடுத்து நம்ம செகண்ட் மெத்தட் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரேங்க் கண்டுபிடிக்கிறதா செகண்ட் மெத்தட் பார்க்க போகிறோம் இது நீங்கள் வந்து எந்த மெத்தடில் வேணால் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரோ அதாவது ரோ எக்லான் ஃபார்ம் சேஞ்ச் பண்ணி நீங்கள் ரேங்க் கண்டுபிடிங்கன்னு மென்ஷன் பண்ணால் நம்ம சொன்ன ஃபர்ஸ்ட் மெத்தட் இல்லாட்டி செகண்ட் மெத்தட் என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதோட மேட்ரிக்ஸ் பார்க்கணும் இது என்ன மேட்ஸ்னா த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் இது என்ன மேட்ரிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ பை ஃபோர் மேட்ரிக்ஸ் இப்போ இதோட ரேங்க் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்ம அசியம் பண்ணலாம் அதாவது ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் இங்கே என்ன இருக்குது பாருங்கள் ரெண்டுமே நான் அது த்ரீ த்ரீனு இருக்குது அப்போ மினிமம் கமா த்ரீ அப்போ இதோட ரேங்க் பார்த்திங்கன்னா இதில் ரெண்டில் என்னவாக இருக்கும் மினிமம் வேல்யூ பார்த்திங்கன்னா த்ரீ த்ரீ இருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அடுத்து இதோட இதுக்கு என்ன கண்டிஷன் எழுதணும்னா ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் இந்த என்ன மேட்ரிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ கமா ஃபோர் மேட்ரிக்ஸ் அப்போ இது ரெண்டு ரெண்டு நம்பரில் மினிமம் வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ இந்த மெத்தடில் போடும்போது இந்த கண்டிஷனை ஃபஸ்ட்டு எழுதி ஆகணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ரொம்ப சிம்பிள் என்னென்னா இப்போ இந்த த்ரீ பை த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸுக்குள்ள இப்போ இந்த எக்ஸாமில் எடுத்துக்குவோம் த்ரீ பை த்ரீ இருக்குது இந்த த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸுக்கு என்ன பண்ணுன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறோம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும் போது ஜீரோ வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும்போது என்ன வந்துச்சு ஜீரோ வந்துருச்சு ஜீரோ வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்னா அடுத்து ஒரு டூ பை டூ மேட்ரிக்ஸ் இதிலிருந்து என்ன பண்ணணும் ஒரு டூ பை டூ மேட்ரிக்ஸ் எடுக்கணும் அதாவது இதை எடுத்துக்கலாம் இல்லாட்டி இதை எடுத்துக்கலாம் இல்லாட்டி இதை எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு டூ பை டூ மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும் அப்போ நான் ஒரு டூ பை டூ மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க அப்போது ஒன் டூ ஃபோர் ஃபைவ் இப்போ இப்படி ஒரு டூ பை டூ மேட்ரிக்ஸ் இருக்குது இதை நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணிணா ஃபைவ் மைனஸ் என்ன வரும் எயிட்னு வரும் அப்போ மைனஸ் த்ரீ நாட் ஈக்குவல் டு ஜீரோனு வந்துருச்சு அப்போ நாட் ஈக்குவல் டு ஜீரோனு வந்துச்சுன்னா அதோட நிப்பாட்டிடணும் அப்போ இதோட ரேங்க் பார்த்தீங்கன்னா என்னது இதோட ரேங்க்கு டூ ஏன்னா டூ பை டூ மேட்ரிக்ஸ் தான் என்ன வந்திருக்கு நமக்கு நாட்டு ஜீரோ வந்துச்சு த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவல் டு ஜீரோ வந்துச்சு அதனால ரேங்க் வந்து என்னவாக இருக்காது இங்கே த்ரீயாக இருக்காது அப்போ டூ பை டூ மேட்ரிக்ஸ்க்கு என்ன வந்திருக்கு நமக்கு நாட்டு இக்குவல் டு ஜீரோ வந்துருக்கு அப்போ இதோட ரேங்க் என்னன்னா டூ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயும் இங்கே வந்து என்னது த்ரீ பை ஃபோர் மேட்ரிக்ஸ் நம்ம என்ன பண்ணணும் இதுலேருந்து ஒரு த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸுக்கு ஃபஸ்ட் எடுக்கணும் இதை எடுத்துக்கலாம் இல்லாட்டி இதை எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் எடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும் எக்ஸ்பேன் பண்ணி எழுதி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் ஒரு டூ பை டூ மேட்ரிக்ஸ் எடுக்கணும் ஒரு டூ பை டூ மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும் அந்த டூ பை டூ மேட்ரிக்ஸ் நாட்டிகோல் டு ஜீரோனு வந்துருச்சுன்னா அதோடய ரோ வந்து என்னென்னு எழுதணும் டூன்னு எழுதணும் சப்போஸ் இங்கே நாட்டிகோல் ஜீரோன்னு சொல்ல த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ்க்கே என்ன வந்துருச்சு நாட்டிகோல் ஜீரோன்னுச்சுன்னா அப்போ அதோடய ரோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட ரேங்க் பார்த்தீங்கன்னா என்னது த்ரீ இங்கே வந்து எங்கே வந்து நாட்டிக்குழு ஜீரோ அதாவது த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவோம் அந்த த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் பண்ணும்போதே நாட்டிக்குழு ஜீரோன்னு வந்துச்சுனா அதோட ரேங்க் வந்து த்ரீ அடுத்து த்ரீ பை த்ரீ மேட்ஸ் ஜீரோ ஆகி எந்த த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் த்ரீ பை த்ரீ த்ரீ மேட்ரிக்ஸ் வந்து ஜீரோ ஆயிடுச்சு அப்போ என்ன பண்ணணும் டூ பை டூ மேட்ரிக்ஸ் எடுக்கணும் டூ பை டூ மேட்ரிக்ஸ் வந்து நாட்டிக்கொழு ஜீரோன்னு கண்டிப்பாக வரும் நாட்டிக்கொழு ஜீரோன்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் டூன்னு எழுதணும் சப்போஸ் எல்லா டூ பை டூ மேடிஸுமே என்ன ஆயிடுது ஜீரோனே வருது சார் அப்போ அதோடய ரேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சரியா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தெளிவாக சப்போஸ் புரியலைன்னா திரும்ப ஒரு தடவை என்ன பண்ணுங்கள் வீடியோ கேளுங்கள் கண்டிப்பாகவே உங்களுக்கு புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ட்ரோடக்ஷன் தெரிஞ்சால் தான் நம்ம நெக்ஸ்ட்டு சம்ஸ் எல்லாம் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சம்மோடு பார்க்குறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட் தேங்க்யூ